வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிற இர்ஃபான் கேமிங். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்க ராக்கெட் ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா நம்ம 2000 டைமண்ட் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோம். 2000 டைமண்ட் பண்ணி நமக்கு வந்து அந்த பண்டல் கிடச்சிச்சா கிடைக்கலையா என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பண்டல் ஒர்த்தா இல்லையானும் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, லெஜரிங் கண்ணுக்கு வந்து 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த கன் வாங்க இவ்வளோ டைமண்ட் 50% ஆஃபர் கொடுத்துருக்கனால இந்த டைமண்ட் வாங்குறதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த நீங்கள் பார்த்துருக்க ஈவெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் அந்த ஸ்பெஷல் லைட்டப் அப்படிங்கிறது வந்து என்னங்கிறது யாருக்குமே தெரியல. அது என்னது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, உங்கள் சேனலில் எடிட்டிங் ஸ்கிரிப்ட் அது இதுன்னு மொத்தம் எத்தனை பேர் உங்கள் டீமில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதெல்லாம் வந்து எத்தனை பேர் இருக்கும் என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கும் நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த கோவில் பண்ணி அமுக்கி விட்ருங்க. அப்படியே வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற ஈவெண்ட்டே இதுதான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10 ஸ்பின் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து 180 டைமண்ட் கேட்டு நம்ம 10 ஸ்பின் கொடுத்துருக்கோம். சுற்றுட்டோம், சுற்றுதே சுற்று இது போதும். பயங்கரமாக கொடுத்துறாங்க, பெரிய பெரிய பிரைஸில் கொடுக்குறாங்க. இங்கே என்னமோ சுற்று 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 இதாச்சும் அடித்து அடிக்கிறோம். ரொம்பப்பா பேட்ச்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காத பார்த்துக்கோங்க. டைமண்ட்லாம் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம், அதனால கொடுத்துருக்காங்க. கன்னு ஸ்கின் பர்மனண்ட்டே இல்லாத கன் ஸ்கின் எனக்கு வேணுமா? அடுத்து போடு 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 சுத்து சுத்து கொடுத்ததே கொடுத்து எப்படிலாம் சமாளிக்கிறான். கீழே இருக்க அந்த ஒரு ஸ்பின்னு ஸ்பெஷல் ஸ்பின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 40 டைமண்டு. அந்த ஸ்பெஷலில் அந்த மூணு ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பண்டலு டைமண்டு அப்புறம் கேரக்டர் பண்டலு டைமண்டு, இதில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். அதில் வந்து மூணு தடவை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். 40 டைமண்ட் தான், அதை கூட பண்ணியிருக்கலாம். இதை பண்ணி விட்டோம், சரி சுத்தட்டோம். கேரக்டர் வேறு லெவல் கேரக்டர், அழகெல்லாம் மிஞ்சிருவில் கேரக்டர் அதாவது ஏதோ இருக்கிறதுல அது உருப்படியாக கிடச்சிச்சு. சுத்து ஐயே, அதுக்கு மேலே இருக்கிறது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டு டைமண்ட் ராயல் டோக்கன் கொடுப்பாங்க, அப்புறம் வெப்பன் ராயல் டோக்கன், அப்புறம் அந்த ஃப்ராக்மெண்ட்டு கியூபோட. சுத்து சுத்து டண்டனக்கரட்டஸ்கரட்டஸ்கரட்டோ சார், நமக்கு தான் ஒன்றும் கிடைக்கல. இதை இதுதான் கிடச்சிருக்கு 10 ஸ்பின்ல, வேறு ஒன்றும் கிடைக்கல. சார் ஸ்பெஷல் ஸ்பின் பண்ண சார், ஸ்பெஷல் ஸ்பின் பண்ணிடுவோமா, அதை கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம 10 பண்ணியாச்சுல, அடுத்து 20 பண்ணோன்னா நமக்கு டைமண்டில் கொடுக்குறாங்க. 40 ஸ்பின் ஸ்பெஷல் ஸ்பின் போட்டு அடி அடித்து தூக்கு நில்லு. ஆஹா, ஸ்பெஷல் ஸ்பின் பண்ணி ஒன்று இல்லையா? சரி, இந்த ரெண்டு இருக்குல்ல, ரெண்டை பண்ணி பார்ப்போம். என்ன தான் ஏமாத்துறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல. போட்டு மாதிரி சுற்றுது, நீ ஏமாத்துறீங்க, சோதிக்கிறாங்க மை லார்ட், சோதிக்கிறாங்க. கடைசி வரையும் கிடைக்காத 10 ஸ்பின்னாக கொடுத்துருவோம். 180 டைமண்ட், ஐயோ ஐயோ, சுத்து சுத்து நில்லுவேன் எங்கேயாச்சும். இவங்க வந்து நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க, சுத்தமாக நான் சொல்கிறேன், ஏமாத்துறாங்க. டேய் டைமண்ட் போயிருண்டா, ஏதாச்சும் கொடுங்கடா. டேய் இது திரும்ப திரும்ப இதில் தான் நிற்கும், நமக்கு மட்டும் எதுவும் கிடைக்காது. சுத்து அப்பா, அரே பாய், பண்டல் கிடச்சிருச்சு, பண்டல் கிடச்சிருச்சு. இது வேற நெருக்கி நிற்காதா? சரி ஓடு ஓடு, 100 டைமண்ட் கிடைக்குமா? அரே பாய், பண்டல் கிடச்சிருச்சு நமக்கு, பண்டல், இந்த பண்டல் கிடச்சாச்சு. சுத்து சுத்து, இதெல்லாம் எனக்கு சிரிப்பிட்டு வர மாதிரி தெரில. ஏதோ பண்டல் கிடச்சிருச்சு, இத்தனை டைமண்ட் செலவு பண்ணதுக்கு உருப்படியாக என்னமோன்னு கிடச்சிடுச்சு. சுத்து ஓம் க்ரீம் 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 காம் க்ரீம், இது என்னென்னு சொல்கிறோம். சரி, பாய்க்கு வந்ததை சொல்லி விட வேண்டியதான். சுத்து சுத்து சுத்து, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிறதுலே, இதுதான் கிடைச்சிருக்கிறதுனால வந்து இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆகும்போது நமக்கு தெரியும் வந்து என்னென்னா, 40 ஸ்பின் 3 தடவை பண்ணால் கிடைக்கணும், 3 தடவை பண்ணி கிடைக்கவே இல்லை, ஃப்ரீ ஃபயர் கார ஏமாத்திரம் அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 10 ஸ்பின் முடிய போது நமக்கு அந்த கிராண்ட் ப்ரைஸை எடுக்கணுமே, ஐயோ வந்துருச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் தான் கிடச்சிருக்கு 10 ஸ்பின்ல, தூக்கி வச்சுக்கிட்டாங்க. இதான் வந்து அடுத்ததாக பார்க்க போகிற ஈவெண்ட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஜெண்ட்ரிக்குன்னு 50% ஆஃபர் விட்ருக்காங்க, 50% பாதிக்கு பாதி ஆஃபர் விட்ருக்காங்க. அதுவும் லெஜெண்ட்ரிக்கு அன்னைக்கு வந்து நம்ம சொன்னோம், லெஜெண்ட்ரி கொடுக்காம சாதா கண்ணுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, தீம் பாக்ஸுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க காதில் விழுந்துருச்சு போல், அதனால
லெஜண்டரிக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, பரவாயில்லடா. நம்ம நம்ம சேனல்லையும் ஃப்ரீ ஃபயர் கரீனா பார்க்குவாங்களே, ஒருவேளை வாய்ப்பு இருக்கு ராஜா, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். பரவாயில்ல, எல்லா கணக்குமே இருக்குது. குப்பிட்ஸ் கேருக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, குப்பிட்ஸ் கேருக்கும் இருக்கிறது. எனக்கு வந்து இந்த பாக்ஸ் வாங்கினதில் வந்து எனக்கு இது வரைக்கும் பர்மனெண்ட் விழுந்தது கிடையாது. உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விழுகும். மொத்தமாக எல்லா கணக்குமே எல்லா கணக்கும் கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போதைக்கே இருந்தால் போதுன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கி வச்சுங்க, வேணுங்கிறப்ப தட்டி தூக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி விடுங்க. விழுந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னு வாங்குறவங்க வாங்கிக்கலாம், பர்மனெண்ட் விழுகும்னு நினச்சி வாங்கினேன். எனக்கு இது வரைக்கும் ஒருத்தோட கூட பர்மனெண்ட் விழுந்தது கிடையாது. நானும் 10-50 பாக்ஸுக்கு மேலே வாங்கியாச்சு, எனக்கு ஒன்றுமே விழுந்தது கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் பாக்ஸ்லேயே விழுகலாம், வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் எல்லா கண்ணுமே எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது, பார்த்துவங்க. லெஜண்டரி பாக்ஸை எனக்கு தெரிஞ்சு வாங்குறது நல்லது, இந்த சாதா கண்ணு வாங்குறத விட. அப்புறம் வந்து நம்ம லைட் அப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களே, நம்ம மோடி வந்து நம்ம இந்தியாவை வந்து விளக்க சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ கரேனா சொல்லியிருக்காங்க, நமக்கு அரசியல் தேவையில்ல, நம்ம கரேனாவை மட்டும் பேசிக்குவோம். அந்த கரேனா சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து 4 இது நான் ஸ்பின் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த 4 இது அந்த டோக்கன் எப்படா கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோக்கன் எப்படி கிடச்சுன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை வந்து லைட் அப் ஸ்பின் பண்ணும்போதுமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி விளக்கு எரிஞ்சுக்கிறதுக்கு விளக்கிலே வந்து நின்றுச்சுன்னா அதில் வந்து 1 ப்ளஸ் ஆகும். மொத்தம் 4 இது அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா ஸ்பெஷல் லைட் அப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று விழுந்துடும். நம்ம இங்கே ஒன்று விழுந்துச்சுன்னா அதை ஸ்பின் பண்ணப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் வந்து எனக்கு கொஞ்ச நாளாக லூட் பாக்ஸ் வாங்கிக்கலாம், மனையை நாளைக்கு வாங்கிடுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து 81 ஆக்கியாச்சு, இன்னும் 9 மட்டும் நம்ம போட்டிருந்தோன்னா வாங்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாங்குங்க எல்லா பொருளையுமே. அப்புறம் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ப்ரோ உங்கள் டீம் யூடியூப் டீம் எத்தனை இருக்கீங்க, ஸ்கிரிப்ட் எழுதுறது யார் அப்படிலாம் கேட்டிருந்தார். நான் அதையும் சொல்கிறேன் யார் யாருங்கிறது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச டீம் வந்து சூஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே சூஸ் கொடுத்துருக்கீங்கன்னா சூஸ் ஆயிரும். அப்புறம் வந்து நீங்கள் அந்த டீமோட சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிருக்கோ அந்த டீம் சூஸ் பண்ணிக்கிங்க, நான் வந்து பொறுமையாக சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம யூடியூப் சேனலில் வந்து நேற்று வந்து ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், என்னன்னு சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, ப்ரோ உங்களோட யூடியூப் சேனலில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க, ஸ்கிரிப்ட் யார் எழுதுவா, யார் எடிட்டிங் பண்ணுவா, யார் யார் என்ன பண்ணுவாங்க, மொத்தம் உங்கள் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. டீம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஒருத்தர் கூட கிடையாது, நான் ஒரு ஆள் மட்டும்தான். நான் மட்டும்தான் எடிட்டிங்காக இருக்கட்டும், இப்போ நீங்கள் பார்த்துக்கிற வீடியோவில் இருக்க முழுக்க முழுக்கையே ஸ்கிரிப்ட் எல்லா விஷயமே நான் மட்டும்தான் பண்ணுவேன், மற்றபடி வேறு யாருமே கிடையாது, நான் மட்டும் தான். அப்போ உங்களோட டீம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, நீங்கள் தான் என்னோடய டீம் அப்படின்னு தான் நான் வந்து எப்பவுமே நினைப்பேன். மற்றபடி நம்ம டீம்லாம் கிடையாது, எல்லாமே நம்ம தனியாக தான் பண்ணிக்கிறது. அப்புறம் வந்து நம்ம சேனலை தவிர சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணி விட்ருங்க, ஆள் கொடுத்துருங்க. அப்புறம் வேறு என்ன, நமக்கு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், பட் வந்து எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு, இந்த ஹார்ட் உங்களுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு, டாட்டா, பாய் பாய், சி யூ.